ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஃப்ட்வேர் அண்ட் வெப் டெக்னாலஜி. நான் உங்கள் சத்யம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான் டிக்கிண்டர் பேக்கேஜில் டேட் பிக்கர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டேட் பிக்கர்னா என்ன, அண்ட் தென் அந்த டேட் பிக்கர் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன்பது வேணால் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட அவுட்புட்டில் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு பட்டன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர், அண்ட் தென் நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா டேட் என்ட்ரி. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கேலண்டர் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நியூ விண்டோ வந்து கிரியேட் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் பிக்கர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ டேட் பிக்கர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து டேட் மந்த் இயர் சூஸ் பண்ணுறது தான் வந்து டேட் பிக்கர் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டேட் வந்து 25, நான் ஜஸ்ட் வந்து 25 சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். நம்ம மெசேஜ் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 25 மந்த் 2 அண்ட் தென் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2021 சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் லேபிளையும் நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லேபிளையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பாக்ஸ்லையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் டேட் என்ட்ரின் சொல்லிட்டு இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், நம்மளுக்கு இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ராப் டவுன் பாக்ஸில் நம்ம வந்து டேட் சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் 26 சொல்லி சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த டேட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 26 அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் 2 இயர் 2021 சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு டேட் நான் சூஸ் பண்ணுறேன். இந்த டேட் பார்த்தீங்கன்னா 25 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு டேட் வந்து 25 சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிக்கிண்டர் பேக்கேஜில் நம்ம வந்து ஈஸியாக டேட் பிக்கர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டேட் பிக்கர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட் பிக்கருக்கான பேக்கேஜ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் மெனு போய்க்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பைத்தானில் பைத்தான் இன்டர்பிரட்டர்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த பாடியில் ஜஸ்ட் டபுள் டிக் பண்ணிங்க அப்போ நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த விண்டோவில் போயிட்டு ஜஸ்ட்டு டிகே கேலண்டர் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிகே கலண்டர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இதில் போயிட்டு டிகே கலண்டர் சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிகே கலண்டருக்கான பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் டிகே கலண்டர் நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஸ்டார் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிகே கலண்டர் பேக்கேஜில் இருக்கிற எல்லா கிளாஸையுமே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிகிண்டர் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் டிகிண்டர் இம்போர்ட் ஸ்டார் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃப்ரம் டிகிண்டர் போட்டுக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் மெசேஜ் பாக்ஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். மெசேஜ் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம டிக்கிண்டர் விண்டோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா விண்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். விண்டோ ஈக்குவல் டிகே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோவுக்கு நம்ம டைட்டில் செட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ டாட் டைட்டில் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டேட் பிக்கர் நான் கொடுக்குறேன். டேட் பிக்கர் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போகிற விண்டோ வந்து நமக்கு சென்டர் பொசிஷனில் வரணும். சரிங்களா? ஸோ அதுக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சப்போஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சென்டர் பொசிஷனில் கொண்டு வரதுக்கான கோடு எழுதிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வித் வந்து 350 வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஹைட் வந்து 350 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூ அதாவது ஸ்க்ரீன் வித்துக்காக நான் வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் எஸ்டபிள்யூன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் விண்டோ டாட் வின்ஃபோ ஸ்க்ரீன் வித் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டமோட ஸ்க்ரீன் வித் நம்ம கெட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமோட ஸ்க்ரீன் ஹைட்டை கெட் பண்ணும் அப்படின்னா நான் எஸ்ஹெச்னு வேரியபிளில் விண்டோ டாட் வின்ஃபோ ஸ்க்ரீன் ஹைட்னு ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் ஸ்க்ரீனோட ஹைட் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸில் எக்ஸுங்கிற வேரியபிளில்
சிஸ்டமோட வித்தையும் அண்ட் தென் நம்மளோட வித்தையும் ஓகேங்களா. ஸோ இந்த வித்தையும் என்ன பண்ணுறதுனா டூவால் டிவைட் பண்ணி அதை மைனஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா எக்ஸல் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சேம் பார்த்தீங்க அப்படின்னா வயலையும் சிஸ்டமோட ஹைட்டையும் நம்மளோட விண்டோவோட ஹைட்டையும் நான் டூவால் டிவைட் பண்ணி அதை மைனஸ் பண்ணி நம்ம வயங்கிற வேரியபிள் வச்சுக்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஜாமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் விண்டோ டாட் ஜாமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கிறேன். ஸோ அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 4% டீப் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா டபுள் கோட்ஸில் பர்சன்டேஜ் டி போட்டுக்கிறேன். பர்சன்டேஜ் டி இல்லை ஃபஸ்ட்டு 2% டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். அந்த நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் போட்டுக்கிறேன். அந்த ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து டபுள்யூ அந்த நெக்ஸ்ட்டு வந்து ஹெச் அண்ட் தென் எக்ஸ் ஒய் நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மெயின் லூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். விண்டோ டாட் மெயின் லூப் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த விண்டோ வந்து நமக்கு சென்டர் பொசிஷனில் வந்து கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ரெண்டு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்திங்க அப்படின்னா கேலண்டருக்கான ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பட்டன் பார்த்திங்கன்னா டேட் என்ட்ரிக்கான ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பிடிஎன் கேலண்டர் நான் ஒரு சொல்லிட்டு ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. BTN கேலண்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு விண்டோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் நான் என்ன பண்ணுறேன்னா கேலண்டர் நான் டைப் பண்ணிக்கிறேன் கேலண்டர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் அண்ட் தென் ஃபோர்க்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பேக்ரவுண்டுக்காக பிஜி ஈக்குவல் நான் க்ரீன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து ஒயிட் கொடுக்குறேன். எஃப்ஜி ஈக்குவல் டபுள் கோட்ஸில் ஒயிட் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நான் பேட் எக்ஸ் பேட் ஒய் நான் கொடுக்குறேன். பேட் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 அண்ட் தென் பேட் ஒய் வந்து 10 கொடுக்குறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து வித் நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த பட்டன் கார்டன் வித். ஸோ டபிள்யூஐ டிடிஹெச் ஈக்குவல் நான் 10 வேல்யூ கொடுக்குறேன். அது நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ஃபாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஃபாண்ட் ஈக்குவல் ஃபஸ்ட் நான் டைம்ஸ் நியூ ரோமனுக்காக நான் வந்து டைம்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து போல்டாக வேணும். ஸோ நான் போல்டு டபுள் கோட்ஸில் போல்டு கொடுக்குறேன். சைஸ் வேணும் அப்படின்னா நம்ம சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு சைஸ் வந்து 15 நான் கொடுத்துக்கிறேன். 15, போல்டு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த பட்டன் நம்ம என்ன பண்ணலாம்னா பேக் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎன் கேலண்டர் டாட் பேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து வெர்டிகலாக எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து டாப்பில் இருந்து எனக்கு ஒரு 20 pixels நம்மளை கீழே மூவ் ஆகணும் ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பேடு ஒய் ஈக்குவல் 20 சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோவில் டாப்பில் இருந்து 20 வேல்யூக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு இந்த பட்டன் வந்து கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ரன் பண்ணிக்கிறேன். சில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேலண்டர் சொல்லிட்டு நம்மளுக்கு பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கேலண்டர் அப்படிங்கிற ஒரு விண்டோ வந்து கிரியேட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் கமாண்டில் போயிட்டு நான் டேட் பிக்கர் நான் கொடுக்குறேன். கமாண்ட் ஈக்குவல் டேட் பிக்கர் நான் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. டேட் பிக்கர் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த டைட்டிலுக்கு நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டிஃபைன் டேட் பிக்கர் அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு செமி கோல்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேட் பிக்கரில் நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அந்த டேட் வந்து கிரியேட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னா டாப் லெவன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஓகேங்களா. ஜஸ்ட்டு டாப்னு சொல்லிட்டு வேரியபிள் ஈக்குவல் டாப் லெவல்னு சொல்லிட்டு நான் இன்னொரு விண்டோ நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் எதுக்கு பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெயின் விண்டோக்குள்ளே தான் நம்ம நமக்கு இந்த செகண்ட் விண்டோ கிரியேட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் லெவலில் விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை நம்ம பாஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த விண்டோக்கு நம்ம வந்து சைஸ் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு டாப் டாட் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைஸ் வந்து 300 நான் கொடுத்துக்கிறேன். 300 × 300 நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம டைட்டில் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் டாப் டாட் டைட்டில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டேட் பிக்கர் நான் கொடுக்குறேன் டேட் பிக்கர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கேலண்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் நான் வச்சுக்கிறேன்.
CIL equal calendar நான் போட்டுக்கிறேன் calendar இதல பாத்தீங்க அப்படினா first நாம இந்த object pass பண்ணிக்கலாம் ஓகேங்களா top அப்படிங்கற object pass பண்ணிக்கலாம் so top and then next பாத்தீங்க அப்படினா select mode வந்து day னா கொடுக்கறோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து day wise நம்ம select பண்ணுவோம் so அதனால select mode day னா கொடுக்கறேன் next நம்ம current year current date and then current month நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா so first என்ன பண்றேன்னா year னா கொடுக்கறேன் year equal 2021 னா கொடுத்துக்கறேன் அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மந்த் நம்ம கொடுத்துக்கலாம் மந்த் ஈக்குவல் 2 நான் கொடுக்குறேன் அந்த நெக்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா இன்னை டேட் நம்ம கொடுத்துக்கலாம் 25 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்மளுக்கு அந்த கர்சர் நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம கர்சர் நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் கர்சர் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் ஹேண்ட் 1 சொல்லிட்டு ஒரு கர்சர் இருக்கு ஓகேங்களா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஹேண்ட் 1 நான் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டேட் பேட்டர்ன் நம்ம கொடுக்கலாம் நம்மளுக்கு வந்து டேட் மந்த் இயர் வேணுமா இல்லை இயர் மந்த் டேட் வேணுமா அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் டேட் இயர் வேணுமா சொல்லிட்டு அந்த ஃபார்மேட் நம்ம கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டேட் பேட்டர்ன் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் டேட் பேட்டர்ன் டபுள் கோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட் வரணும் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் வரணும் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயர் வரணும் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு இந்தமாதிரி நம்ம ஃபார்மேட் நம்ம கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கேலண்டர் டாட் பேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன் பேக் ஃபங்க்ஷனில் எனக்கு இந்த கேலண்டர் வந்து அந்த விண்டோட விட்டு ஃபுல்லாக கவர் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபில் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் போத் நான் கொடுத்துக்கிறேன் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் 2 நான் கொடுக்குறேன் எக்ஸ்பேண்ட் ஈக்குவல் 2 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மை கேலண்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் ஓகேங்களா மை கேலண்டர் தான் நான் ஷார்ட்டாக என்ன பண்ணுறேன்னா மை கேலன் வச்சுக்கிறேன் ஈக்குவல் ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் ஜஸ்ட் சப்மிட் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பிஜி ஈக்குவல் க்ரீன் வச்சுக்கிறேன் அண்ட் தென் ஃபோர்கிரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன் எஃப்ஜி ஈக்குவல் டபுள் கோட்ஸில் ஒயிட் நான் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட் எக்ஸ் கொடுக்கலாம் பேட் எக்ஸ் ஈக்குவல் 10 அண்ட் தென் பேட் ஒய் ஈக்குவல் 10 நமக்கு நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபாண்ட் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் டைம்ஸ் ரோமன் டைம்ஸ் அண்ட் தென் சைஸ் வந்து 15 நம்மளுக்கு போல்டாக வேணும் அப்படின்னா போல்டு நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும் ஸோ அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா கமாண்டில் கொடுத்துக்கிறேன் கமாண்ட் ப்ராப்பர்ட்டியில் கமாண்ட் ஈக்குவல் என்னோடய ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மை கேலண்டர் நான் கொடுக்குறேன் மை கேலண்டர் ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணுறேன் ஸோ இந்த ஃபங்க்ஷனை எங்கே டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட் பிக்கர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் டிஃபைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் மை கேலண்டர் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன் ஒரு கோல்னு வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுற போனேன் அப்படின்னா நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த டேட் வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ இன்ஃபோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் பாக்ஸுக்கு டைட்டில் செட் பண்ணணும் ஸோ ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் டேட் பிக்கர் நான் கொடுக்குறேன் அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட் நம்மளுக்கு அந்த டேட் டிஸ்பிளே ஆகணும் ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த கேலண்டருக்கான வேரியபிள் எடுத்துக்கலாம் சிஐஎல் அப்படிங்கிற வேரியபிள் கேலண்டர் டாட் நான் என்ன பண்ணுறேன்னா கெட் டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஸோ அப்போ நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா இந்த கேலண்டர்லேருந்து டேட்டை கெட் பண்ணி நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா மெசேஜ் பாக்ஸில் பிரிண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுதான் என்ன பண்ணுறேன்னா இந்த மை கேலண்டர் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு இந்த மை கேலண்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும் ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேலண்டர்லேருந்து டேட்டை கெட் பண்ணி நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸில் வந்து பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பட்டன் நம்ம பேக் பண்ணிக்கலாம் ஸோ மை கேலண்டர் டாட் பேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா அந்த பட்டன் கிரியேட் ஆகிடும் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸில் டேட் வந்து பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வெர்டிகலாக எனக்கு ஒரு 10 ஸ்பேஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அதனால் பேட் ஒய் ஈக்குவல் 10 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு கேலண்டர் சொல்லிட்டு ஒரு பட்டன் கிரியேட் ஆகிடுச்சு இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு
பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் பிக்கர் விண்டோ கிரியேட் ஆயிடுச்சு ஓகேங்களா, இன்னொரு விண்டோவில். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரண்டாக என்ன டேட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 2021 இயர் கொடுத்துருந்தோம், மந்த் 2 கொடுத்துருந்தோம், அதனால் ஃபெப்ரவரின்னு இருக்கு. அந்த டேட் வந்து 25 நம்ம கொடுத்ததுனால 25 வந்து செலக்டில் இருக்கு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறதுனா இந்த 25 சூஸ் பண்ணிட்டு சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸில் இந்த கரண்ட் டேட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸில் டேட் 25 மந்த் 2 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இயர் 2021 சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லேபிளில் பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு லேபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த பட்டனுக்கு மேலே ஒரு லேபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மை லேபிள்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. மை லேபிள் ஈக்குவல் லேபிள் நான் கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இல்லை ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிக்கலாம் டாப்னு சொல்லிட்டு. அண்ட் தென் டெக்ஸ்ட் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் எம்டியாக வச்சுக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபிளை நம்ம பேக் பண்ணிக்கலாம். மை லேபிள் டாட் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட் எஸ் எம்டியாக வைக்கணும் அப்படின்னா நம்ம பட்டனை கிளிக் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு இந்த லேபிளில் அந்த டேட் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் தான் என்ன பண்ணிக்கனா டெக்ஸ்ட் வந்து எம்டியாக வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா எனக்கு என்னாகும் அப்படின்னா இந்த மை கேலண்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். இது கால் ஆன உடனே நம்மளுக்கு லேபிளில் அந்த டேட் வந்து பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மை லேபிள் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம வச்சுக்கலாம். மை லேபிள் டாட் கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷனில் டெக்ஸ்ட் ஈக்குவல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கேலண்டருக்காக நம்ம கேல்னு சொல்லிட்டு வேரியபிள் வச்சுருந்தோம். ஸோ ஜஸ்ட்டு கேல் டாட் கெட் டேட் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது கால் பண்ண உடனே நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா இந்த மை லேபிளில் இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு என்னாகும் அப்படின்னா இந்த டேட் வந்து பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு கேலண்டர் நான் சூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து இந்த விண்டோ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் டேட் வந்து 26 சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா லேபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட் 26 மந்த் 2 இயர் வந்து 2021 சொல்லி நம்மளுக்கு லேபிளையும் பிரிண்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் மெசேஜ் பாக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டை நம்ம வந்து கெட் பண்ணுறப்ப மெசேஜ் பாக்ஸ்லையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் தென் லேபிளையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட் என்ட்ரி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. நம்ம வந்து டேட் பிக்கர் பார்த்துட்டோம். இதில் வந்து டேட் என்ட்ரியை பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இன்னொரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பட்டன் அப்படியே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இது ஒரு வேரியபிள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பிடிஎன் என்ட்ரின்னு நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. டேட் என்ட்ரிக்காக நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட்டு வேரியபிள் நம்ம வந்து பிடிஎன் என்ட்ரின்னு வச்சுக்கிறேன். பிடிஎன் என்ட்ரி இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேலண்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு டேட் என்ட்ரின்னு வச்சுக்கிறேன். டேட் என்ட்ரி அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆரஞ்ச் கலர் நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா டேட் பிக்கருக்கு பதிலாக டேட் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். டிஃபைன் டேட் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன் ஓகேங்களா. இதில் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டேட் என்ட்ரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விண்டோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாப் லெவல் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் டாப் ஈக்குவல் டாப் லெவல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோவுக்கு நம்ம சைஸ் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டாப் டாட் ஜாமெட்ரி ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். டாப் டாட் ஜாமெட்ரி ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இந்த விண்டோவோட வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 300x300 டைப் பண்ணிக்கிறேன். டபுள் கோர்ஸில் 300x300 சொல்லிட்டு இந்த சைஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். அது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா டேட் என்ட்ரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பண்ணால் டி என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். டி என்ட்ரி ஈக்குவல் டேட் என்ட்ரி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. இந்த டேட் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் வித் ஓகேங்களா. ஸோ அந்த கேலண்டரோட பார்டர் வித் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த வித் நம்ம கொடுக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பார்டர் வித் நான் கொடுக்குறேன். பார்டர் வித் ஈக்குவல் 2 நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். டேட் என்ட்ரி டாட் பேக் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா.
நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த டேட்டை கெட் பண்ணி நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸில் ஷோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இது இந்த கோடை நான் காப்பி பண்ணிவிட்டு இது கீழே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகணும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன பண்ணுறேன்னா இங்கே எழுதிக்கிறேன் மை என்ட்ரி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. மை என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேட் என்ட்ரி ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த மை என்ட்ரி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஒரு கோல்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு இந்த டேட்டை கெட் பண்ணி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸில் ஷோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸ் நான் வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ இன்ஃபோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டைட்டில் வரணும், அதுக்கு வந்து டேட் என்ட்ரி நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட் என்ட்ரி டாட் அதாவது இந்த வேரியபிள் வச்சுக்கிறேன் டேட் என்ட்ரி டாட் கெட் டேட்டை ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஓகேங்களா. இதை கால் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த டேட்டை கெட் பண்ணி நம்மளுக்கு வந்து மெசேஜ் பாக்ஸில் ஷோ பண்ணும் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கேட்டாயிருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நம்மளுக்கு வந்து ஒரு இன்னொரு விண்டோ வந்து கேட்டாகும் ஓகேங்களா. ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ராப்டவுன் பாக்ஸ் வந்து வரும் ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் ட்ராப்டவுன் பாக்ஸ் சூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த டேட் பிக்கர் வந்து கேட்டாகும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எந்த டேட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் 26 நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே அந்த டேட் வந்து இங்கே செலக்ட் ஆகிடும் ஓகேங்களா. செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த டேட்டை நான் வந்து மெசேஜ் பாக்ஸில் ஷோ பண்ணும் அப்படின்னா இப்போ நான் சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த டேட் வந்து இந்த மெசேஜ் பாக்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த டேட் பார்த்தீங்கன்னா 26 மந்த் 2 அண்ட் தென் வந்து இயர் வந்து 2021 சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட் பிக்கர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதையே நம்ம லேபிளில் பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேபிள் நம்ம பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனுக்கு மேலே ஒரு லேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து மை லேபிள் ஈக்குவல் லேபிள் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம டாப் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஈக்குவல் நான் எம்டியாக வச்சுக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது நம்ம பேக் பண்ணிக்கலாம். மை லேபிள் டாட் பேக் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா லேபிளில் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா மை லேபிள் நான் போட்டுக்கிறேன். மை லேபிள் டாட் கான்ஃபிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட இந்த வேரியபிள் நேம் போட்டலாம் சரிங்களா. ஜஸ்ட் வந்து டேட் என்ட்ரி ஓகேங்களா. டேட் என்ட்ரி டாட் கெட் டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இது கால் பண்ணோம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மை லேபிள் அப்படிங்கிற லேபிளில் அந்த டேட் வந்து ப்ளேஸ் ஆகும். இப்போ நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். பட் டேட் என்ட்ரி சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் ஒரு டேட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் 26 சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே மெசேஜ் பாக்ஸில் ஷோ ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லேபிளையும் ஷோ ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேட் பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து டெலிட் பண்ணாலும் டெலிட் ஆகும் ஓகேங்களா. ஆனால் நம்மளுக்கு இப்படி ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரீட் ஒன்லின்னு சொல்லி நம்ம இதோட ஸ்டேட் நம்ம மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இந்த டேட் என்ட்ரி ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டேட் என்ட்ரி டாட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஃபிகர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து ரீட் ஒன்லேயே நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஸ்டேட் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் ரீட் ஒன்லி நான் கொடுக்குறேன். ஸோ ரீட் ஒன்லி கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ டேட் என்ட்ரி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணாலுமே அந்த டேட்டை எடிட் பண்ண முடியாது. ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டில் ரீட் ஒன்லி நான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. நம்ம ரீட் ஒன்லி ரிமூவ் பண்ணுமா அப்படின்னா இந்த டேட்டை வந்து நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் 18 நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டேட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஆனால் நம்மளால் எடிட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் டிக்கின்டர் பேக்கேஜில் வந்து டேட் பிக்கர் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா.
So and then next pathinga appadina inda program run panikiren idla vandu date entry button na press pandren okayla so idla pathinga appadina date parameter pathina first vandu month irukum and then date irukum and then pathina da year irukum okayla so ipo namba idu change panikalam inda format ah change pannum appo na change panikalam just inda window na close panikiren so na idu eppadi change pandrena first namakku date varanum and then next month varanum and then next pathinga appadina nammalku vandu year varanum okayla so adukku enna pandrena inda date entry abingira function la poittu இந்த பார்டர் வித்துக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா கமா கொடுத்துட்டு நான் வந்து டேட் பேட்டர்ன் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா டேட் ஐஃபன் பேட்டர்ன் நான் கொடுத்துக்கிறேன் இதில் வந்து டபுள் கோட்ஸில் ஃபஸ்ட் நமக்கு டேட் வேணும்னா டேட் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நான் டேட் கொடுத்துக்கிறேன் அண்ட் தென் நெக்ஸ்ட் பண்ணால் மந்த் கொடுக்குறேன் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இயர் தான் கொடுக்குறேன் ஓகேங்களா இது கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ ரன் பண்ணுங்கள் இப்போ டேட் என்ட்ரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் வந்திருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மந்த் வந்திருக்கும் அண்ட் தென் இயர் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை சூஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட் என்ட்ரியில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இயர் வந்திருக்கும் அண்ட் தென் மந்த் வந்திருக்கும் அண்ட் தென் டேட் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட் என்ட்ரியில் நம்மளோட டேட் ஃபார்மேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கேலண்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டேட் என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக டிக்கிண்டர் பேக்கேஜில் டேட் பிக்கர் வந்து கிரியேட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் டிக்கிண்டர் பேக்கேஜில் டேட் பிக்கர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் அந்த டேட் பிக்கர் வந்து எப்படி நம்மளோட மெசேஜ் பாக்ஸில் வந்து ஷோ பண்ணுறது ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்